அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் உள்ள துணைப்பட பகுதி தான் பார்க்க போகிறோம். இயல் 4 விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை பற்றி பார்ப்போம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கே இருக்குன்னா, சென்னையில் கோட்டூர்புரம் என்ற இடத்துல பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் வந்து இருக்குது. எந்த ஆண்டு தோற்றுச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1988 ஆண்டு தான் இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. இந்தியாவிலேயே முதன் முறையாக 360 பாகை அரைவட்ட வனத்திரை இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் தான் இருக்குது. இது வந்து 2009 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையை. இந்த இரண்டு தொடர்களையும் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று போற்றப்படுபவர் ஸ்டீபன் ஹாக்கிங். இங்கிலாந்தின் மருத்துவமனையில் 1963 ஆண்டு ஹாக்கிங் அவர்கள் வந்து தனது 21 வயதில் அனுமதிக்கப்பட்டிருப்பார். 1985 மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனையும் இவர் வந்து இழக்கிறார். இந்த பேரண்டமானது பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை வந்து கணிதவியல் அடிப்படையில் விளக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவரும் ஸ்டீபன் ஹாக்கிங் தான். அமெரிக்க அறிவாளர் ஜான் வீலர் என்பவர் தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல் முதலாக குறிப்பிட்டிருப்பார். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யாருன்னா ஜான் வீலர். இவர் வந்து அமெரிக்க அறிவியலாளர். முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை வந்து அழிவு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கருதியிருப்பாங்க. ஆனால் ஹாக்கிங் அவர்கள் வந்து கருந்துளை என்பது அழிவின் ஆற்றல் இல்லை, அது வந்து ஒரு படைப்பின் ஆற்றல்னு சொல்லிட்டு நிறைவிருப்பார். நியூட்டன் அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாஷியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களும் வகிச்சிருக்காரு. கருந்துளை கோட்பாட்டை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் வந்து விளக்கியிருக்காரு. இந்த கருந்துளை கோட்பாட்டை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியிருக்காரு. ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாட்டின் மூலம் கோட்பாடுகளாக சொல்லியிருக்காரு. அந்த கணித சமன்பாடு பார்த்தீங்கன்னா E=MC². ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீன் அவர்களின் பிறந்த நாளில் மறைஞ்சிருக்காரு. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். 2012 ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பையும் பெற்றிருக்காரு. 2012 ஆண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றிருக்காரு. சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடியிருக்காரு. போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையும் உணர்ந்திருக்காரு. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வந்து 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த நூல் வந்து 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நூல் 1988 ஆண்டு வெளிவந்தது. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 1988 ஆண்டு வெளிவந்தது. வாழ்க்கை
எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்ததாக இயல் 5, புதிய நம்பிக்கை என்ற தலைப்பில் இருக்கிற துணைப்படத்தை பற்றி பார்ப்போம். இதனை எழுதியவர் கமலாலயன். உலகெங்கும் மூளை முடுக்களில் உள்ள ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியோன். மேரி மெக்லியோட் பெத்தியோன் இவரோட வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நமக்கு நூலாக கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலாலயன். இவருடைய இயற்பெயர் வே குணசேகரன். கமலாலயன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வே குணசேகரன். அடுத்ததாக இயல் 6, பாய்ச்சல் என்ற தலைப்பில் இருக்கிற படத்தை பற்றி பார்ப்போம். இதனை எழுதியவர் சா கந்தசாமி. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் எனும் கதை வந்து இடம்பெற்றிருக்கு. இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சா கந்தசாமி. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயா வனம் புதினத்தால் எழுத்துலகளை புகழ்பெற்றிருக்காரு. அதே போல் விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதையும் பெற்றிருக்காரு. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றிருக்காரு. அனைத்துலக விருத சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு பெற்றிருக்காரு. சாயாவனம் புதினத்தால் எழுத்துலைகளை புகழ்பெற்றிருக்காரு. அதே போல் விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதையும் பெற்றிருக்காரு. 150-க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11-க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. 150-க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11-க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி இவை அனைத்தும் இவர் எழுதிய புதினங்கள். இவர் எழுதிய புதினங்கள் என்னென்னு பார்த்தோன்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. நன்றி.